இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5லேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது, இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூ பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு 2 காரியம் அதுக்கு. இப்படி 2 காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியே நடந்துக்கிறோம், அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், 2 வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்கடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கெல்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது, மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது 2 சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமையானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே, ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஒரு ஆசாமி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி ஓடுறேன்னு கேட்டார் இன்னொருத்தர். அங்கே ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், அதை பார்த்தேன், உடனே ஓடுறேன்னா. எங்கேன்னு கேட்டார். ஆஸ்பத்திரிக்குன்னா. ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தா உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முதல் உதவி, அதுக்கப்புறம்தான் ஆஸ்பத்திரி. இன்றைக்கி விபத்துங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாகன விபத்து, வெடிகுண்டு விபத்து, தீ விபத்து, கட்டடம் சரியறது, பூகம்பம், இப்படி நிறைய நடக்குது. ஒரு விபத்தை பார்த்துட்டா நம்மளில் பல பேர் நமக்கு என்னத்துக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுறதும் உண்டு. சில பேர் துணிஞ்சு கிட்ட போய் உதவி செய்கிறதும் உண்டு. அப்படி உதவி செய்ய நினைக்கிறவங்களுக்கு உபயோகப்படுற தகவல் இது. விபத்தில் காயமடைஞ்சவங்கள 3 பிரிவாக பிரிக்கலாமா? முதல் வகை கொஞ்சம் சீரியஸானது, உயிருக்கு உடனே ஆபத்து தரக்கூடியது. மூளை காயம், முகம் கழுத்து காயங்கள், இருதய நுரையீரல் காயங்கள், வயத்தில் உள்ளுறுப்பு காயங்கள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, இதனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது முதல் வகை அப்படின்னு நாமளே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கணும். இவங்களுக்கெல்லாம் உடனடியாக வந்து முதல் உதவி கொடுக்கணும், தாமதப்படுத்தாமல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போயிடணும். இப்படி கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டால் அவங்களில் பல பேரை காப்பாற்றிக்கொள்ளலாம். 2வது வகை எப்படின்னா, முதல் உதவி விரைவாக கிடைச்சா உயிர் பிழைக்கக்கூடிய மார்பு காயங்கள், கைகால் எலும்பு முறிவு, இடுப்பு முதுகெலும்பு காயம், சீரான இரத்த சேதம், இப்படிப்பட்டவங்களை வந்து 2வது வகையாக பிரிக்கணும். ஆபத்தில்லாத சிராய்ப்புகள், சிறு காயங்கள், இரத்த உறைவுகள், இதனால் பாதிக்கப்படுறவங்க 3வது வகை. ஒருத்தர் தலையில் அடிபட்டு நினைவு விழுந்துட்டார்னு வச்சுங்க, அவருக்கு வாந்தி வர்றதுனால புறையேறி மூச்சு அடைப்பு உண்டாகும். இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சி வைக்கலாம். நாடி துடிப்பையும் இதய துடிப்பையும் தொட்டு பார்க்கணும். அது குறைஞ்சிருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, அவர் மார்பை வந்து நிமிஷத்துக்கு 80 தடவை உள்ளங்கையால் அழுத்தி இதய துடிப்பை வந்து மீட்கிறதுக்கு உதவி பண்ணணும். கழுத்தில் காயம்பட்டாலும் ஆபத்து அதிகம். கழுத்துக்கு அடியில் ஒரு துண்டை மடித்து வைக்கலாம்.
ரெண்டு பக்கமும் சின்ன தலையணை அல்லது துணி மடிப்புகளை வச்சு கழுத்தை அதிகமாக அசையாமல் பார்த்துக்கலாம். முதுகெலும்பு முறிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா அவரை அதிகமாக அசைய விடக்கூடாது. அதிகமாக அசைஞ்சால் தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு கைகால் விளங்காமல் போயிடும். அவரை ஒரு கனமான போர்வை இல்லைன்னா பாயில் படுக்க வச்சு நாலு பேர் மெதுவாக தூக்கி மருத்துவ உதவிக்கு அனுப்பி வைக்கலாம். கையெலும்பு முறிஞ்சிருந்தால் முறிஞ்ச பாகத்தை உடம்போடு சேர்த்து அசையாமல் கட்டிப்பிடலாம். கால் எலும்பு முறிஞ்சிருந்தால் மற்ற காலோடு சேர்த்து கட்டிப்பிடலாம். முறிஞ்ச பாகம் தொங்காமல் பார்த்துக்கணும், அப்போ தான் வீக்கம் உண்டாகாமல் இருக்கும். வெட்டு காயம், குண்டடிப்பட்ட காயம் இதிலெல்லாம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ரத்தம் வெளியேற ஆபத்து அதிகம். சுத்தமான துணியை பல மடிப்புகளை மடித்து காயத்தின் மேலே வச்சு அழுத்தமாக ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிக்கணும். ரத்தம் நின்ன உடனே காயத்துக்கு கட்டு போடலாம். சில சமயம் காயம்பட்ட பாகத்தை உயரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டா தான் ரத்த கசிவு நிற்கும். இந்த விவரங்களையெல்லாம் கொஞ்சம் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சமயத்தில் உதவும். ஏன்னா இந்த காலத்தில் விபத்து வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு யூகிக்கவே முடியல. நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேற்றுக்கு பாருங்கள் சார், என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னார். என்னன்னு விசாரித்தோம். ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ஸில் பின்பக்கம் படியோரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டார். டிரைவர் அதை கவனிக்கலை, நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறாருனார். கண்டக்டர் உடனே விசில் கொடுத்து பஸ்ஸை நிறுத்த வேண்டியது தானே அப்படின்னோம். அதுதான் சார் முடியாமல் போச்சுன்னார் அவர். ஏன்னு கேட்டாங்க. தவறி கீழே விழுந்தது அந்த கண்டக்டர் தான் சார் அப்படிங்கிறார். ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானான். அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா, இவர் எங்கே வரப்போகிறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரதத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு. ரதத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உட்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையிலிருந்து அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானான். துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் கால தாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள்,
அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி. அதை விட்டுட்டோ அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி.